தீர்ப்பதற்கு தயாராக இல்லை என்றால் எப்படி தீர்வு காண்பது? அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு படம் தான் கிடைக்குது அமைச்சர்கள், உங்களுக்கு தான் மூணு லாரி கிடைக்குது, எங்களுடைய 20 படம் தண்ணீர் தரேன்னு அமைச்சர்கள் சொல்றாங்க. அந்த 20 படம் தண்ணீர் எங்க அப்படின்னு மக்கள் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமா இந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி மக்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த தீர்வுகளை நோக்கி அரசாங்கம் வேலை செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியமாக ரெயின் வாட்டர் அக்கௌண்டபிலிட்டி, அந்த எவ்வளவு மழை தண்ணீர் வந்து சர்ஃபேஸ் வாட்டரா இருக்கு, எவ்வளவு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்றாங்க, எவ்வளவு கடல்ல சேர்க்கிறாங்க, அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும். ரெண்டாவது கழிவுநீரை சுத்திகரிக்கணும். மூன்றாவது வந்து வாட்டர் சைக்கிள், அந்த வாட்டருடைய சைக்கிள் வந்து சுழற்சியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இதை தவிர ஒவ்வொரு திட்டத்திலும் மக்களுடைய பங்கெடுப்பு, மக்களுடைய சோசியல் ஆடிட், சமூக தணிக்கை இல்லாம இனி வந்து கான்ட்ராக்டர் சொல்லுவாங்க சமூக பில் பே பண்ணக்கூடாது, மக்களுடைய இன்வால்வ் பண்ணி எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் செய்யணும். முக்கியமாக குடிநீர் சம்பந்தப்பட்டது, நீர் சம்பந்தப்பட்டது, நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து திட்டங்களிலும் இது இருக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளோட இன்னைக்கு வந்து முதலமைச்சருக்கு 10 கோரிக்கைகளை வந்து முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கோம். முதலமைச்சர் காது கொடுத்து கண்டிப்பாக கேட்க வேண்டும். அது மட்டும் இல்லாது பொதுமக்கள் 133 பேர் தங்களுடைய நீர்நிலைகளுக்கு தாங்கள் பொறுப்பெடுப்பதாகவும், அந்த நீர்நிலைகள்ல அரசு வந்து அந்த சீரமைப்பு வைப்பதற்காக தொடர்ந்து மானிட்டர் பண்ணி வேலையை பார்ப்பதற்கும் பொறுப்பெடுத்துள்ளனர். அதுதான் இந்த போராட்டத்திற்கு மிக முக்கியமான அம்சம் பார்க்கின்றோம். நன்றி. ஒரு இன்காம்பிடன்ட் கவர்மெண்ட் தான் இதை செய்யும். ஒரு காம்பிடன்ட் கவர்மெண்ட் பெயர மழை தண்ணியை செய்கிறது. பெயர மழை தண்ணியை செய்கிற திட்டம் மிக மிக அவசியமானது. அதை இந்த அரசு செய்ய பிரைவேட் ஆட்கள் வந்து சுத்தம் செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவர்களால் செய்ய முடிஞ்சது ஏதோ சிஎஸ்ஆர் பண்ணல ஒரு ரெண்டு ஏரிகள் செய்யலாம், அரசு பொறுப்பெடுக்கு அந்த மாதிரி செய்கிறாங்கனாலும் நீங்க சோசியல் ஆடிட் மக்களை விடணும். இது ஏதோ தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு பிராண்டு பில்டிங் விஷயமாகவும் அரசு வந்து தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, தன்னுடைய பொறுப்பை வந்து தட்டி கழிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் என்க்ரோச்மெண்ட்ஸ்க்கு தனியார் நிறுவனம் என்ன பண்ண போறாங்க, தனியார் நிறுவனம் எடுக்க போறாங்கன்னா முதல்ல பவுண்டரி மார்க் பண்ணுவாங்களா, என்க்ரோச்மெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுவாங்களா, அதுக்கப்புறம் அதை வந்து தூர் வருவாங்களா, இதை அரசு செய்யணும்களா? அப்போ நீங்க தனியார் கிட்ட கொடுத்தீங்கன்னா அது வெறும் மார்க் பண்ணணும் போவாங்க. அப்போ நீங்க வந்து பண்டை வந்து சின்னதாக்கிட்டீங்கன்னா மிச்சம் எல்லாத்தையும் லீகலைஸ் பண்ணிருக்கீங்க, என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமிப்பை வந்து சட்ட ரீதியாக மாற்றிடுவீங்க. அதை செய்யக்கூடாது. முதல்ல அரசு செய்ய வேண்டியது 2007 என்க்ரோச்மெண்ட் சட்டப்படி முதல்ல பவுண்டரியை மார்க் பண்ணுங்க, அதுக்கப்புறமா பவுண்டரியை மார்க் பண்ணி பண்டை பில்ட் பண்ணிட்டு நீங்க வந்து தனியார் இன்வால்வ் பண்ணி நீங்க கூறுவாருங்க அப்படின்னாலே எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை அரசு முதல்ல செய்யும்.